So, in the video, we will talk about the last video. We will talk about Morphe and the product in the discounts. And the product in the review and application in the video. So, first, I will do the eyebrows. So, the eyebrows are the elf and the eyebrow tool. This is already the elf and the product review. நீங்க பார்க்கறனா நான் கார்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கறேன் அத நீங்க பாருங்க எனக்கு இந்த எலிஃபண்ட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு சோ ரொம்ப நேச்சுரலா இருக்கு இப்ப கரண்ட் ஃபேவரட்டே சொல்லலாம் எலிஃபண்ட இந்த ஐப்ரோ ப்ராடக்ட் பென்சில் அண்ட் டூலும் சோ அகைன் இந்த எலிஃபண்ட வாவ் ஐப்ரோ ஜெல் நான் யூஸ் பண்ணி இந்த ஐப்ரோ வந்து நல்லா ஸ்டிக் பண்ண போற நான் கேமே மூவ் ஆகாம இருக்கேன் இதுவும் என்ன கரண்ட் ஃபேவரட்டே தான் நான் சொல்றேன் இப்ப இந்த ப்ராடக்ட்ன ரிவ்யூ நான் இந்த எல்ஃப் ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது கொடுத்துருக்கேன் பார்க்கறனா பார்த்துக்கலாம் டாடா ஸோ நான் எல்ஃப்ன கன்சீலர் வச்சு தான் ஐப்ரோ க்ளீன் பண்ண போகிறேன் இந்த எல்ஃப்ன இந்த கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா இந்த கன்சீலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே செட் பண்ணிக்கொள்ளும் ஸோ எங்கேயுமே இந்த கண்ணில் வந்து க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து சரியான லெஸ் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எல்ஃப் ப்ராடக்டில் இந்த எல்ஃப்ன கன்சீலரில் ஸோ நாங்கள் இப்போ ஐஷேடோ செஞ்சிடலாம் ஸோ மோர்ஃபின் சன்ஷேட் பேலட்டை வச்சு தான் ஐஷேடோ செய்ய போகிறேன் இதுதான் அந்த பேலட் ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டை பீச் சீன்ற சொல்ல இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது நான் ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி கொடுத்து போடுறேன் டக்குன்னு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நல்ல பிக்மெண்ட் ஒரு செஸ் ஸ்வாப்லேயே வருது ஒரு அப்ளிகேஷன்லேயே நல்ல பிக்மெண்ட் வர்ற மாதிரி இருக்கு லைட் ஹேண்டடாக ஸோ நான் க்ரீஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சன் பேஸ்ன்ற ஒரு லைட் எல்லோ மாதிரியான ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ஸோ நான் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேட் பிக் பர்ஃபெக்ட் என்ன சொல்கிற ஒரு ஷிமர் ஷேட் மாதிரி ஸோ நான் அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா என்னோட ப்ரஷ்ஷை வந்து வெட் பண்ணிக்கொள்கிறேன் வெட் பண்ணிட்டு அந்த கலர் எடுத்து நல்லா லைட்டெல்லாம் போட்டுக்கொள்றேன் இன்னும் போனால் பார்க்க நான் போடையில் அதை அப்படியே விட்டுடுறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கொள்றதாச்சு M506 ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஸோ நான் இந்த பக்கத்தில் இருக்க மெரூன் ஐஸ்லேண்ட் என்ற மேட் ஷேட் எடுத்து இன்னும் போன சைட் பேட் பண்ணிக்கொள்கிறேன் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் க்ரீஸுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க ஸோ நான் இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் இந்த சன் பர்ஸ்ட்ன்ற கலரில் ஃபிங்கரால் எடுத்து நடுவில் டப் பண்ணி கூட இது ஒரு ப்ளஸ் கில்ட்டர் ஸோ நான் கில்ட்டர் க்ளூ ஒன்றுமே போடலை இதுவே நீங்கள் கில்ட்டர் க்ளூ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் ஓகே ஸோ ஐ லுக் வந்து ஹாஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனுக்கு போயிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து கலர் கரெக்ஷனுக்கு வந்து ஒரேஞ்ச் கலர் யூஸ் பண்ண போகிறதுல இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரேஞ்ச் ஷேப் மாதிரி இருக்கிற ஒரு கன்சிலர் யூஸ் பண்ணி தான் கலர் கரெக்ட் நான் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி கண்ணுக்குள்ள வாயா சுற்றி இங்கே எல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கே எல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் நல்லாவே குறைஞ்சிட்டு பட் டார்க் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா நான் இப்போ ஒரு ஷாப்பில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ட்ரை பண்ணினேன் எனக்கு நார்மலாகவே கடையில் வாங்குகிற ஃபேஸ் பேக் சொல்லுறது ஒத்து போகாது ஸோ ஹோம்மேட்ஸ் தான் ஒத்து போவோம் அது ட்ரை பண்ணி கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்து அதெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸாக மாறிட்டு ஸோ அதுதான் இப்படி எனக்கு பியூட்டி பிளெண்டர் வச்சு இது எல்லாத்தையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே ஸோ அடுத்தது இந்த இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ஃபவுண்டேஷன் போட போகிறேன் ஒரு ஹாஃப் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷும் ஒரு ஹாஃப் வந்து பியூட்டி பிளெண்டரும் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் மோர்ஃபின் ஃபவுண்டேஷன் நான் வைக்கிறது F48 இதுதான் அது இந்த கையில் எடுத்துக்கொள்கிறேன் ஸோ நான் இந்த ஹாஃபுக்கு பியூட்டி பிளெண்டரை போட்டு செய்கிறேன் கலர் மேட்ச் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்
ஒரு ஷேட் டார்க்கோ கொஞ்சம் டார்க்குன்னு நினைக்கிறது இது, பட் டார்க் ஃபவுண்டேஷனால் லைட்டாக போகலாம் போகாமல் இருந்தால் சரி. ஒன் ஷேட் டார்க் மாதிரி தெரியுது. ஓகே, மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அதர் ஹாஃபுக்கு வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துக்கொள்கிறேன். ஐ திங்க் ப்ரஷ் ஆகிடும் சரி, ஸ்பாஞ்ச் ஆகிடும் சரி, நல்லாவே தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதுக்கு வந்து 9 out of 10 கொடுப்பேன். ஸோ ஏன் அந்த நான் 1 point கொடுக்கலன்னா, எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து ஒரு அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான். அண்ட் பெருசாக ஃபுல் கவரேஜ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் அந்த 1 point வந்து நான் குறைச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து கன்சீலர் அதுக்கெல்லாம் போயிடலாம். ஸோ கன்சீலர் வந்து என்னட்ட மூஃபின்றது கிடையாது. ஸோ நான் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன், இந்த எலிஃபண்ட் கன்சீலரை யூஸ் பண்ணி நான் ஹைலைட்டிங் பண்ண வேண்டிய இடம் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கொள்வேன் சார். ஸோ நான் மெக்கின பவுடரை வச்சு கன்சீலர் வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு பேக்கிங் பண்ண பார்க்கணும்னு ஆசை, பட் இதுவரைக்கும் நான் ஒரு கட் ட்ரை பண்ண எனக்கு பெருசாக என் ஃபேஸுக்கு ஷூட் ஆகாத மாதிரி தெரிஞ்சு. பட் நான் அதை ரெவல்யூஷன் பனானா பவுடர் வச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் லோரியாமசின் ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் வந்து வாங்கி ட்ரை பண்ணலான் இருக்கேன், பார்ப்போம். ஸோ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கொண்டோ பண்ண போகிறேன். ஸோ நான் கொண்டோரிங் வந்து நோஸ் கொண்டோரிங், சின் கொண்டோர் மட்டும்தான் கொண்டோரிங் பண்ணுறேன். மிச்சம் ப்ரௌன்சிங் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் சின்னுக்கு வந்து பிடிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற கொண்டோ ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் F15 பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதை அப்படியே அமைத்து பிடிச்சிக்கொண்டு ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி நோஸ் கொண்டோரிங் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். கொண்டோர் ப்ரஷ் எடுத்து இந்த கொண்டோரிங் சின் கொண்டோரிங்கை வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பெனிஃபிட் என்ன, ப்ரௌன்சர் தான் யூஸ் பண்ணி தான் ப்ரௌன்சர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ ப்ரௌன்சர் ஃபினிஷ். ஸோ இது நான் சொன்ன மினி ப்ளஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். டோல்ச்சே விட்டா என்ற ஷேட் மோஃபின் E4 ப்ளஷ் எடுத்து ப்ளஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதெல்லாம் வாங்கின இந்த ஷாப்பிங் ஹோல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதையும் பார்க்குறேன்னு பாருங்க. அடுத்தது நான் வந்து ஐலுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ ஓகே, மோஃபின் இந்த மாதிரி பென்சில் ப்ரஷில் எடுத்து இந்த ப்ரௌன் கலர் மெரூன் ஐலைன் அந்த ப்ரௌன் கலர் எடுத்து நான் இந்த லோவர் லேஷ் லைனுக்கு வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்பெக்டிகல் என்ற இந்த கலர் எடுத்து இன்னும் கோணத்தில் கொடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ஐலைனர் தான் இதுவும் என்ற ஷாப்பிங் ஹோலில் வந்து நான் போட்டிருந்தேன், என்ன ப்ரைஸுக்கு வாங்கினதுன்ற ரிவ்யூ எல்லாமே. ஓட் லைனுக்கு இந்த ரிமியில் என்ன ஒயிட் கலர் போட்டு ஒரு காஜல். இப்போ நான் வந்து ஐலாஷ் கேர்ல வச்சு இந்த ஐலாஷ் வந்து கேர் பண்ணி போடுறேன். ஐலாஷ் கேர்லால் ஐலாஷ் கேர் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். மஸ்காரா யூஸ் பண்ணும்போது உங்களோட ஐலாஷ் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணியிருக்கு. இந்த பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ நான் பென்சில் போனால் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ மோஃபின் ஹைலைட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மோஃபின் ஹைலைட்டை மீட்டியர் என்ற ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் அப்படி கண்ணாடியெல்லாம் வந்திருக்கு. அந்த ஹைலைட்டிங் ப்ரஷ் எடுத்து ஸோ நோஸ் ஹைலைட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஃப்ளட் ப்ரஷ் எடுத்து நோஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் அந்த ப்ரஷ்ஷாலேயே இந்த ஐப்ரோ போனையும் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன்.
So we use mascara. So we use Maybelline mascara waterproof. So I fake lashes use this mascara vandu enak inda eyelashes vandu nallave lift panni kudukum. So neengale paranga different inda eyelashes inda eyelashes avlo different irukende inda mascara vandu enak romba 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 favorite Maybelline. So final and final vandu lipstick dhaan reveal enna inda brown color lip liner dhaan nalla creamy aanadhu. எப்பவே லிப் லைனர் போட்டு அப்படியே இன்னும் அல்லது ப்ரஷ்ஷால் சரி பிளெண்ட் பண்ணி விடுங்க அப்போதான் லிப்ஸ்டிக் அடிச்ச அப்புறம் அது வந்து லிப் லைனர் தனியாக லிப்ஸ்டிக் தனியாக தெரியாது. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து நான் சின்ன டொலிட் என்ற லிப்ஸ்டிக் தான். ஸோ இது இதுவும் வந்து அந்த ஷாப்பிங் ஹாலில் தான் நான் வாங்கினேன். நல்ல க்ரீமியாக இருக்குது ஆனால் இது மினி லிப்ஸ்டிக் தான். எனக்கு மினியினா இதே யூஸ் பண்ண முடிக்க 1 இயர் மேலாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது வந்து எல்ஃப் என்ன லிப் க்ளோஸ். ஸோ தென் வந்து இப்போ செட்டிங் ஸ்ப்ரே இந்த ரெவல்யூஷனில் ஹைலூரானிக் ஃபிக்ஸ் அந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஃபைனல் லுக். ஓகே ஸோ நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சு எப்படி பிளண்ட் ஆச்சு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஸோ கண்டிப்பாக இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு போய் கூட கிளிக் பண்ணி டிரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ அண்ட் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது. இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரை பாய் டாட்டா.